ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கிராமத்து மருமகள் பிரியா. என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, புளி சாதம் தான் செய்ய போறேன். எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பட்டை மிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, மஞ்சள்தூள், வெந்தயம், மிளகு, வேர்க்கடலை, புளி தண்ணி, காயத்தூள் பற்ற வச்சுக்கலாம். ரசத்துக்கு வெந்தயம், கடலப்பருப்பு, மிளகு, பட்டை மிளகாய்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ரசத்துக்கு ஏதாவது வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு இதை மிக்ஸில் எடுத்து பொடியாக்கிக்கலாம். புளி ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. புளி சாதம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அதான் நல்லா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் நல்லா சூடாயிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா சவந்துருச்சு. பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா கொதிஞ்சிருச்சு. இன்னும் நல்லா திக்னஸ் வரட்டும். ரசம் நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு. பறைச்சி வச்சுக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம். புளி ரசம் நல்லா கொதிச்சு கொதிக்கட்டும். நல்லா திக்னஸ் வரும் அப்போதான். புளி ரசம் நல்லா கொதிஞ்சு திக்காயிடுச்சு. அடுத்து சாதத்தில் கிளறிக்கலாம். சாப்பாட்டில் ரசத்தை கிளறிக்கலாம். சாப்பாடை வந்து ஆற வச்சு தான் கிளறணும். சாப்பாடு நல்லா பொல பொலன்னு இருக்குது. புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.